ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் மை டைனமிக்ஸ். அண்ட் இந்த சேனலில் நீங்கள் கேட் அண்ட் இன்ஜினியரிங் பற்றின நிறைய வீடியோஸாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சிஎஃப்டி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ எதனால் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு தட்டி வரீங்கன்னா போயிட்டு பழைய வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸும் எனேபிள் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவோம், வீடியோக்குள்ளே போவோம். Okay, let's get started. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஃப்டி அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ சிஎஃப்டி அப்படின்றது இப்போதைக்கு ரீசெண்டாக வந்த ஒரு கான்செப்ட் கிடையாது. ஸோ இது 1922 யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 1922 வந்த ஒரு கான்செப்டை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிகாஸ் இப்போ வந்து இதுக்கான அட்வான்டேஜஸ் வந்து அதிகமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் த கம்ப்யூட்டரோட பவர்ஸ்னால். ஸோ இப்போ இருக்க கம்ப்யூட்டர் எல்லாமே ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய கம்ப்யூட்டராக இருக்குது. ஸோ அதனால தான் சிஎஃப்டி இப்போ வளர்ந்துருக்கு. ஸோ 1922 என்ன பண்ணாங்கன்னா வெதர் ஃபோர்காஸ்டிங்க்கெலாம் இனிமேல் இந்த சிஎஃப்டி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ 2020 என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காம்பனண்ட் மார்க்கெட்டிலேருந்து வெளியே வந்தாலும் ஸோ அது சிஎஃப்டி அனலைஸ்க்கு உள்ளே போயிட்டு தான் வெளியே வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு சிஎஃப்டி வந்து இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ நம்மளும் சிஎஃப்டி கற்றுக்கிட்டால் நமக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ சிஎஃப்டி அப்படின்னா கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். ஸோ இந்த மூணு வார்த்தைக்கான அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம சிஎஃப்டினா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கம்ப்யூட்டேஷன் அப்படின்னா கால்குலேஷன்ஸ், அதாவது கணக்கு போடுறது. ஸோ கணக்கு போடுறது, ஸோ நம்ம எதை கணக்கு போட போகிறோம் அப்படின்ட்டு அடுத்த ரெண்டு வார்த்தையில் இருக்குது. ஸோ ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். ஸோ ஃப்ளூயிட் அப்படின்னா லிக்விட் இல்லைனா கேஸ். ஸோ அதுக்கு வந்து ஃப்ளோ ஆகிற எபிலிட்டி இருக்கும். ஸோ அதுதான் அதை ஃப்ளூயிடுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்தது வந்து டைனமிக்ஸ். ஸோ டைனமிக்ஸ்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது. ஸோ ஒரு மோஷன் இருந்தால் அது வந்து ஒரு டைனமிக்ஸ். ஸோ ஃப்ளூயிடில் ரெண்டு இருக்கு இல்லையா, ஸோ கேஸ் லிக்விட். ஸோ இது ரெண்டத்தையும் மோஷனில் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கேஸை அதை வந்து நம்ம மோஷனாக பார்த்தா அது வந்து ஏரோடைனமிக்ஸ். ஸோ லிக்விடை வந்து மோஷனாக பார்த்தா அது வந்து ஹைட்ரோடைனமிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா சேருங்க. ஸோ கம்ப்யூட்டேஷன் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு ஃப்ளூயிட் வந்து நகரத்தை பற்றி அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறது தான் கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர் பவர்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம சிஎஃப்டியை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த சிஎஃப்டி இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் சிஎஃப்டிக்கு இன்ட்ரொடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், வெலாசிட்டி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்குறது. ஒரு டியூப்பில் வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது எவ்வளோ ப்ரெஷரில் இருக்கும், ஸோ வெலாசிட்டியில் எவ்வளோ அது ரீச் ஆகும், ஃபைனலான இடத்துல அதோடய வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாத்தையும் கூட நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஐஸ் இன்ஜின் டிசைன் பண்ணால் கூட அது ஏர் கூல்டு இன்ஜினாக இருக்கணுமா இல்லை வாட்டர் கூல்டு இன்ஜினாக இருக்கணுமா அப்படின்ட்டு கூட நம்ம சிஎஃப்டின்னு அனலைஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ஏர் கூல்டு இன்ஜின்ஸ்னால் அது எவ்வளோ ஃபின்ஸ் இருந்தால் அது பெட்டர் எஃபிஷியன்சி கொடுக்கும், இல்லைனா வாட்டர் கூல்டு இன்ஜின்னால் அதுக்கு எவ்வளோ பெரிய ரேடியேட்டர் நான் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களையும் நம்ம சிஎஃப்டி மூலமாக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம டிசைனை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் கிடையாது, பயாலஜிக்கல்லையும் நிறைய இடத்துல சிஎஃப்டி யூஸ் ஆகுது. ஸோ ஒரு இடத்துல இந்த நர்வில் வந்து எவ்வளோ ஃப்ளோ ஆகுது, ஸோ ஃப்ளோ ஆஃப் பிளட் வந்து எவ்வளோ இருக்குது, ஸோ அது ப்ரெஷர் எவ்வளோ கொடுக்குது, ஸோ இதனால் எதுவும் பிரச்சனை வருமா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கூட இப்போ ரீசெண்டாக பயாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ்லையும் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ், விண்ட் டர்பைன்ஸ், ஏரோப்ளைன்ஸ். ஸோ இது எல்லாத்துலேயுமே கூட சிஎஃப்டி யூஸ் ஆகுது. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் சிஎஃப்டி நம்ம வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்டோமொபைலை ட்ராக குறைக்கலாம் பை சேஞ்சிங் த டிசைன் ஆஃப் த ஆட்டோமொபைல். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பண்ணலாம். ஸோ இதெல்லாத்தையுமே நம்ம போக போக கற்றுக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு சிஎஃப்டினா ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ அந்த சிஎஃப்டியில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ எந்த ஒரு அனலைஸாக இருந்தாலும் ஸோ அது வந்து 3 ப்ராசஸில் முடிஞ்சிடும். ஸோ ஒன்று வந்து ப்ரீ ப்ராசஸிங், செகண்ட் வந்து சால்விங், தேர்டு வந்து போஸ்ட் ப்ராசஸிங். ஸோ அதே மாதிரி தான் சிஎஃப்டிக்கும். ஸோ இதில் ப்ரீ ப்ராசஸிங்கில் என்ன பண்ணுவோம்னா நம்ம மாடல் டிசைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கான இன்புட்ஸ் கொடுப்போம். ஸோ எந்தெந்த ஈக்குவேஷன் அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்புட்டாக கொடுப்போம். செகண்ட் ஸ்டெப் சால்விங். ஸோ இது சிம்பிளாக நம்ம கம்ப்யூட்டர் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுது. ஸோ சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ்னால் நம்ம காலேஜ் கம்ப்யூட்டரும் நம்ம பர்சனல் லேப்டாப்லையும் சால்வ் பண்ணிடலாம்.
இதுவே ஹை எண்டு ப்ராப்ளம்ஸ், காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் இதெல்லாத்தையுமே நம்ம ஒர்க் ஸ்டேஷன்ஸ் இல்லைனா கிளஸ்டர்ஸை வச்சு இதை சால்வ் பண்ணுவோம். ஸோ கிளஸ்டர்ஸ் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிளஸ்டர்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, அதில் 500, 1000, 1500 இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து பயங்கர பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர். ஸோ அதோட மெமரி, அதாவது ரேம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெராபைட்ஸ் கணக்கில் இருக்கும். ஸோ நாசா, இஸ்ரோ, ஸோ இந்த மாதிரி ஹை பெர்ஃபார்மன்ஸ் எவால்வ் பண்ணுற இடத்துல தான் இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வச்சு சால்வ் பண்ணுவாங்க. ஸோ ராக்கெட்டோட சிஎஃப்டி அனலைஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அதோட ஃபியூயல் கம்பஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு, ஸோ இதெல்லாத்தையுமே ஹை எண்ட் கம்ப்யூட்டர்ஸில் தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ சால்விங் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது வந்து போஸ்ட் ப்ராசஸிங். ஸோ அந்த சால்வ் ஆன ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பரில் தான் இருக்கும் வேல்யூஸ், பிகாஸ் இது எல்லாருமே நேவியர் ஸ்டோக்ஸ் அப்படின்ற ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி வர ஆன்சர்ஸை தான் கொடுக்குது. இப்போ வந்து அந்த ஈக்குவேஷன்ஸில் இருக்க நியூமரிக்கல் வேல்யூ எல்லாத்தையுமே போஸ்ட் ப்ராசஸர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் ஃபார்மாக மாற்றும். ஸோ நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி அனிமேஷன் இல்லைனா கலர் கலராக கிராஃப் காமிக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நமக்கு அது காட்டி கொடுக்கும். ஸோ அது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லொக்கேஷனும் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதில் ஏதாச்சும் மாடிஃபை பண்ணணுன்னாலும் நம்ம போஸ்ட் ப்ராசஸரோட அந்த ரிசல்ட்ஸை வச்சு ஈஸியாக மாடிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிலிண்டரில் 5 ஃபின்ஸ் இருக்குது. ஸோ 5 ஃபின்ஸ் மூலமாக லிபரேட் ஆகிற ஹீட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இன்னொரு 2 ஃபின்ஸை நம்ம ஆட் பண்ணால் இன்ஜினோட கூலிங் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம போஸ்ட் ப்ராசஸரோட உதவியால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம். ஸோ எதனால் இந்த சிஎஃப்டி அனாலிசிஸை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் அக்யூரசி. ஸோ இது வந்து 100% அக்யூரேட் இல்லை, பட் 90%+ இது வந்து அக்யூரேட்டுன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறது காட்டிலும் இது வந்து செலவு கம்மி, டைம் கம்மி, பட் அதோட கொஞ்சம் தான் இதுவும் அக்யூரஸியும் கம்மி. ஸோ அதனால் இதை நம்ம நிச்சயமாக ஃபாலோ பண்ணலாம். பட் அக்யூரேட்டான ரிசல்ட் வேணும்னா நீங்கள் வேலிடேஷன் பண்ணணும். ஸோ வேலிடேஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நமக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸும் எக்ஸ்பெரிமெண்ட் அனலைஸில் வர ரிசல்ட்டும் ஈக்குவலாக இருக்கா, அது எவ்வளோ சிமிலராக இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணுறது தான் வேலிடேஷன். ஸோ இந்த சிஎஃப்டியோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ ஒரு பைப்பில் ஒரு ஃப்ளூயிட் ட்ரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக அங்கே வந்து சிஎஃப்டி அனலைஸ் பண்ணி ப்ரெஷர்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பைப்போட திக்னஸ், ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தான பைப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சிஎஃப்டி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமொபைல்ஸ்லாம் நிறைய அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏரோடைனமிக்ஸ் அனாலிசிஸ்லாம் பண்ணி, ஸோ ட்ராக கம்மி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரேடியேட்டர்லேருந்து எவ்வளோ ஹீட் கன்வெக்ஷன் ஆகி போகுது இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா கார்க்குள்ளேயே இல்லைனா பில்டிங்குள்ளே இருக்க ஏசியிலேருந்து கூலிங் எஃபெக்ட் எப்படி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுது, ஸோ அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணி அதை எஃபிஷியண்ட்டாக மாற்றலாம், இந்த மாதிரி பல வகையான அனாலிசிஸை நம்ம சிஎஃப்டி மூலமாக பண்ணலாம். ஸோ இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ்லையும் சிஎஃப்டி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து பிளட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது, ஸோ அது ஃப்ளோ ஆகுறனால ஏற்படுற ப்ரெஷர் எவ்வளோ, ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ட்ரான்ஸ்மிட் ஆகுதா, ஸோ இதெல்லாத்தையும் கூட நம்ம பயாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ்லேயும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சிஎஃப்டினா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த சிஎஃப்டிக்கான டுட்டோரியல்ஸ் கூட நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நிறையா இருக்கும். ஸோ அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட்னு உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் இருக்க பழைய வீடியோஸையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு இன்ஜினியர் இல்லைனா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெட்டர் வீடியோஸை நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ மறுபடியும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.